எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வந்துட்டு சூப்பரான ஒரு ப்ளாக் பார்க்கலாங்க என்னடா இது லொகேஷன் புதுசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க தீபாவளிக்கு நாங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு எப்போவுமே எல்லா வருஷம் தீபாவளிக்குமே ஒரே ஒரு நாள் தான் வந்துட்டு இருந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் பட் இந்த வருஷம் பார்த்துட்டிங்கன்னா சாட்டர்டே சண்டே சேர்ந்து வந்ததனால ஃப்ரைடே அன்றைக்கி லீவ் விட்டோன்னே உட்ரா ஜூட் அப்படின்னு சொல்லி கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் வந்தோடனே நைட் லேட்டாக தாங்க வந்தோம் செம மழை ஃப்ரைடே நைட் எல்லாம் ஸோ வந்தோடனே படுத்தாச்சு மார்னிங் எந்திரிச்சது தெரியுங்களா செவன் ஓ க்ளாக் தான் எந்திரிச்சே வந்தேன் பெட்லேருந்து வந்தோன்னே எங்கள் வீட்டு பாப்பு கிட்டே கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சிகிட்டு இருந்தாங்க இவன் பேர் வந்து ஜாக்ஸ்பரோ இவனுக்கு வந்து அந்த பேர் சொல்லி கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ நாள் கழித்து வந்தாலும் இந்த மாதிரி தான் கொஞ்சுவான் பசங்களை வந்து இந்த மாதிரி விளையாடுற கூப்பிடுவான் ஸோ அவன் கூட விளாண்டு இருக்கிறக்குவே எங்கள் மம்மி வந்து காஃபி வச்சுட்டு வந்துட்டாங்க யாருக்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு போனால் நம்ம இருக்கிற இடத்துக்கு தேடி காஃபி வரும்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் அப்படி தான் அதனால அம்மா வீடுனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தென் அதுக்கப்புறமா காஃபியெல்லாம் குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஆனால் எங்கள் வீட்டில் ஒரே ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருக்குங்க அதே என்ன கண்டிப்பாக குளிச்சால் தான் சாப்பிட்றக்கு டிஃபன் கிடைக்கும் மாதிரி இன்றைக்கி டிஃபன் என்ன தெரியுங்களா இட்லியும் குடல் குழம்பும் தான் அம்மாவும் அப்பாவுமே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு பாப்பாக்கும் தம்பிக்கும் இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கனால அம்மா வந்துட்டு இன்றைக்கி வந்து மட்டன் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு குடல்னால் ரொம்ப பிடிக்குங்க அதனால குடல் குழம்பு இட்லி இது வந்து டேடிக்கு டேடிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா தான் நானும் அம்மாவும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம் அம்மா வந்து பியோர் வெஜிடேரியனுங்க எப்போவுமே வந்துட்டு நான்வெஜ் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அம்மா வந்து தேங்காய் சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டாங்க நாங்கள் எல்லாரும் வந்து நான்வெஜ் குழம்பான குடல் குழம்பு சாப்பிட்டோம் யாருக்கு எல்லாம் அம்மா வீட்டில் இப்படி போய் சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுவும் வந்துட்டு நம்ம ஹஸ்பண்டோடு வரக்கூடாதுங்க நம்ம மட்டும் தனியாக வரணும் நான் வந்து இந்த தடவை அப்பா வர சொல்லி வந்துட்டேன் என்னோட ஹஸ்பண்டோடு வந்திருந்தேன்னா கண்டிப்பாக மாமாவுக்கு என்ன பிடிக்குமோ தான் ஃபஸ்ட்டு செய்வாங்க பட் நாங்கள் தனியாக வந்தோம்னு இருக்கவங்களே எனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுப்பாங்க ஸோ இந்த தடவை நான் தனியாக வந்திருக்கேன் மாமா வந்து சாட்டர்டே நைட் தான் வருவாங்க சாட்டர்டே வந்து மாமாக்கு ஆஃபீஸ் இருந்துச்சு அதனால தான் சரி ஓகே ஃபைன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எனக்கு அடுத்தது ரொம்ப பிடிச்சது வந்து குலோப் ஜாமுன் என்ன நம்ம வீட்டில் ஸ்வீட் போட்டாலும் அம்மா வீட்டில் போடுற மாதிரி வருமா சரி ஓகே அம்மா வந்து காலையிலேருந்து இவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க அட்லீஸ்ட் இந்த குலோப் ஜாமுன் மாவுனாச்சும் உருண்டை பிடிச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்து உருண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க அதுலேயும் எங்கள் டேடி என்ன வீட்டுக்கு வந்து பிள்ளைய வேலை வாங்குறியா அப்படின்னு சொல்லி அம்மாவை திட்டிகிட்டு இருந்தாங்க நான் சொன்னேன் இல்லை டேடி நான் தான் செய்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு மாவெல்லாம் பசைஞ்சங்க பசைகிற வரைக்கும் இந்த டைலாக் இருந்துச்சு அதுக்கப்புறம் டேடி என்ன சொன்னாங்கன்னா நீ வீடியோக்காக மட்டும் ஒன்றே ஒன்று உருட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாமே நான் உருட்டி வச்சுறேன் சரியா அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குலோக் ஜாமுன் மட்டும்தாங்க நான் உருண்டை பிடிச்சேன் இந்த மாதிரி வந்து கிராக்ஸ் இல்லாமல் உருண்டை பிடிச்சோம்னா குலோக் ஜாமூன் அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் எங்கள் டேடிலும் உருட்டிகிட்டு இருந்தாரு எப்படி டேடி உருட்டு அப்படின்னு சொல்லி சும்மா கேட்டோன்னே எங்கள் டேடி கையில் காட்டு வர பாருங்க எப்படி இப்படி உருட்டி உருட்டி போட்டாராம் அவரோட செம கம்படிங்க எல்லா உருண்டையுமே அழகாக உருட்டி வச்சுட்டார் அதுக்கப்புறமா அம்மா வந்து குலோப் ஜாமுன் போட ஆரம்பிச்சிட்டாங்க யார் எல்லாம் அம்மா வீட்டுக்கு வந்தால் இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எங்கள் அம்மா வீட்டில் எப்போவுமே அப்படிதாங்க எப்போ வந்தாலும் என்னை வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னை ரெஸ்ட்டில் வச்சுருப்பாங்க கேட்டால் நீ அங்கே எல்லா வேலையும் பார்க்குற இங்கேயும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கிற பேரில் என்னை சங்கடப்படுத்தாத நீ ரெஸ்டெடு நீ ரெஸ்டடுங்கிற இந்த வேர்ட் மட்டும் வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி பாத்திரம் கழுகு இருக்கு வீடு கூட்டிருக்கெல்லாம் சப்போர்ட்டுக்கு ஒரு அக்கா வந்துருவாங்க அதனால எனக்குமே செம இருக்குங்க இது வந்து ஜீரோ பாகு எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இந்த ரெட் கலரில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ரெட் கலர் பொடி போட்டு தான் அது பாகு செஞ்சுருக்கோம் அதுக்கப்புறமா ஜாமூன் வந்துட்டு இந்த மாதிரி அழகாக ஒரு ஒரு உருண்டையாக நான் எடுத்து போட்டுகிட்டு இருந்தேன் அதுவுமே நான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறனால தான் விட்டாங்க இல்லாட்டி நானே செஞ்சுக்கிறேன் நீ போ நீ போன்ட்டே இருப்பாங்க அம்மா சரி ஓகே ஃபைன் குலோப் ஜாமூனும் போட்டாச்சுங்க யார் வீட்டில் எல்லாம் தீபாவளி ஸ்பெஷலாக வந்து இது மாதிரி ரெடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க ஜாமூன் வந்து நமக்கு உடையாமல் அப்படியே ரவுண்டாக வேணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு மாவு வந்து ரொம்ப டைட்டாக பசியாதீங்க ரொம்ப ச அதாவது கொஞ்சம் லிக்யூடாக இருக்க மாதிரி பசிஞ்சுக்கோங்க அதாவது தொட்டை ஒட்டுற மாதிரி பசைஞ்சிட்டு லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்கள் உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி கடையில் கிடைக்கிற மாதிரி ஒரு துளி கூட பிரியாமல் அழகாக ரவுண்ட் ரவுண்டாக கிடைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி ரொம்ப நேரம் ஊற வைக்க விடாதீங்க அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி குலோப் ஜாமுன் மாவு சுட்டு எடுத்தோடனே சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் டேடி தான் பின்னாடி நின்றுட்டு அதை சாப்பிடாத பச்சையாக சாப்பிடாத ஊறப்பட்டு சாப்பிடுன்னு திட்டிகிட்டே இருக்காங்க இது சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் அம்மா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்துட்டு முறுக்குக்கு ரெடி பண்ணாங்க தம்பியும் பாப்பாவும் பட்டாசே பட்டாசுங்க வந்ததுலேருந்து வீட்டுக்குள்ளேயே இல்லை பட்டாசு வடித்து ஒரு வழியாக ஆறாங்க இப்போ முறுக்கோட ரெசிபி பார்த்துலாங்களா ஒரு மிக்சி ஜாரில் வந்துட்டு பொட்டுக்கலையை ஃபர்ஸ்ட் வந்து சளிச்சு எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்ட அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக வந்துட்டு வரமிளகா சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமாக அரைச்சி எடுத்துட்டாங்க அதுக்குள்ள முறுக்குக்கு தேவையான அளவுக்கு மாவு ஊற வச்சுருந்தோம் அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையுமே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டாங்க எடுத்து நம்ம வந்துட்டு இந்த சளிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா பொட்டுக்கெல்லாம் மாவு அதுக்குள்ளே வந்து அரிசி மாவுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டாங்க உங்களுக்கு இந்த முறுக்கோட ரெசிபி ரொம்ப கிளியராக வேணும்னா நம்மளோட வ்ளாக்ஸ்லேயும் போட்டிருக்கேன் ரெசிபீஸ்லேயும் தனியாக போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா அதுக்குள்ளே கொஞ்சமாக எள் தென் கொஞ்ச ஜீரகம் அதுக்கப்புறம் ஓமத்தை மட்டும் கையில் வந்து கசக்கி போடணும்னு சொல்லுவாங்க இது எப்போவுமே நான் வந்து ஓமம் அப்படியே போடுவேன் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துகிட்டு கையில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டு போடுவாங்க அப்போ தான் ஓமத்தோட ஃப்ளேவர் ஆகட்டும் அதோட ஆகட்டும் முறுக்கில் வந்து ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி செய்வீங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறமா வெண்ணெய் இது வந்து அம்மாவே வீட்டில் வரக்கூடிய பாலில் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கப்ஸில் போட்டு வச்சுப்பாங்க ஏன்னா அம்மா அப்பா ரெண்டே பேர் தான் பெரிய பாக்ஸில் போட்டு வச்சா நிறையா வந்து எடுத்து யூஸ் பண்ணால் கெட்டுரும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி குட்டி குட்டியாக சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க நான் ஊர்லேருந்து வந்தாலுமே எனக்குமே கொடுத்து விட்ருவாங்க இருக்கிற பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க நீ கொண்டு போய் நெய் காய்ச்சி யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக வந்து தேனைக்கேற்ப உப்பு சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க நமக்கு வந்து இது வந்து நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு வர அளவுக்கு இது பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க நேற்று வந்து குறிப்பிட்ட ஒரு வீடியோவில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க அக்கா காலையில் எந்திரிக்கிறதுக்கு சீக்கிரமாக எழுந்திரிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக ஏதாவது சொல்லுங்க அக்கா எப்படி எழுந்திரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எப்பவுமே நம்ம மனசு தாங்க காரணம் நம்ம மனசு என்ன நினைக்கிதோ அதை கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும் நம்ம மூளைக்கு வந்து அந்த ஒரு சக்தி இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நாளைக்கு இந்த டைமுக்கு எந்திரிச்சே ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை ரிப்பீட்டடாக உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு படுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் கண்டிப்பாக அந்த டயத்துக்கு எந்திரிப்பீங்க இது என்னோட சின்ன மோட்டிவேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி முறுக்கு போ சுற்றுக்கு முன்னாடி எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சமாக முறுக்கு எடுத்து அடுப்பு மேலே முறுக்கு பிள்ளையார் வச்சுருவாங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா முறுக்குமே சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க இப்போ பாருங்கள் முறுக்கு சுற்றியாச்சு முறுக்கு சுற்றினோடனே இது வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுத்தால் நம்மளோட முறு மொறு முறுக்கு ரெடி யாரெல்லாம் என்னெல்லாம் பலகாரம் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்காக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் நாலா நாளைக்கு தான் நமக்கு தீபாவளி ஆனால் இன்றைக்கே எங்களுக்கு தீபாவளி வந்துருச்சு பாருங்கள் வந்ததுலேருந்து பட்டாசே பட்டாசு நானும் சே தாங்க இதில் பட்டாசு அடிச்சுட்டு குட்டிஸை மட்டும் நான் தப்பு சொல்லவே மாட்டேன் அதே மாதிரி நீங்கள் யாரெல்லாம் இன்னிலேருந்து நீங்கள் வந்து தீபாவளி கொண்டாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆன்லைன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ரொம்ப சேஃபாக பட்டாசு வெடிங்க பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கோங்க இந்த கம்பித்திரியெல்லாம் சுத்தணுன்னே பக்கத்தில் இருக்க பக்கெட்டில் போட்டு வச்சுக்கோங்க குட்டிஸ் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் இல்லாமல் பட்டாஸ் வெடிக்கவே வெடிக்காதீங்க அட்வான்ஸ்